இன்றைக்கி ஓட்டு போடக்கூடிய நாளுங்க. இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியிலேருந்து நாங்கள் யாரும் ஓட்டு போட மாட்டோம், ஓகேங்களா? எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் 5 பேருங்க, அதில் ஒருத்தன் வந்து தூங்குகிறான், ஓகே? 2வது மெம்பர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நபா இங்கே வா. ஸோ இவங்க தான் வந்து 2வது மெம்பர். 1st மெம்பர் தூங்குறாப்புல, 2nd மெம்பர் நவா. இந்த பிள்ளைக்கு ஓட்டு கிடையாது, செல்லாது செல்லாது, ஓகேவா? அடுத்த மெம்பரு வா, மெஹக் வா. ஸோ இவங்களுக்கு இப்போ தான் வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஆனால் வந்து இன்னும் ஐடென்டி கார்டு எடுக்கலை, அதனால் செல்லாது செல்லாது, ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் செல்லாது. அடுத்து 3வது வராங்க, இவங்க வந்து என்னோடய ஒய்ஃபு, வாமா. இவங்க வந்து என்னோடய ஒய்ஃபு, இவங்களுக்கு ஓட்டு இருக்குது, ஓகேவா? எனக்கு ஓட்டு இருக்குது, ஆனால் ஓட்டு போட போகிறது கிடையாது. ஏன்ன்றதை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சொல்லுவோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய், வெல்கம் டு BMW ஃபேமிலி. இன்றைக்கி முக்கியமான ஒரு நாளுங்க. தயவு செஞ்சு நாங்கள் ஓட்டு போடலையே அப்படின்றதுக்காண்டி நீங்கள் வந்து போடாமல் இருந்துடாதீங்க. இந்த நாட்டோட பிரதமர் யார் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடியது உங்கள் கையில் இருக்குது, உங்களோட ஒத்த விரலில் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக போய் ஓட்டு போடணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஓட்டு போட எக்காரணம் ஒன்றும் மறக்கக்கூடாதுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்த அடுத்த செகண்டு எட்ரா ஓட்டர் ஐடியா அப்படின்னு சொல்லுவார்ல விஜய், அந்த மாதிரி ஓட்டர் ஐடியா எடுத்துகிட்டு குடு குடுன்னு ஓடி போய் ஓட்டு போடுறீங்க, பிரதமரை தேர்ந்தெடுக்கிறீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு போய் போடுங்க, ஆனால் ஓட்டு போடுங்க. ஏடா நீனே போட மாட்டேங்கிற, எங்களை போடு போடுங்கிறியா, உனக்கு என்னடா ஏன்டா அப்படி பேசுகிற அப்படின்னு நீ கேட்பீங்க. அதுக்கு உண்டான எதை சொல்கிறேன், நாங்கள் ஏன் ஓட்டு போடலைன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஐடி ப்ரூஃபே இல்லை, ஓகேங்களா? ஐடி ப்ரூஃபே இல்லை எங்கள்கிட்ட, எனக்கு ஓட்டு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுக்காரில் நீ கிடையாதுன்னு கேட்டீங்க, இல்லை நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன், சென்னையில் பிறந்தேன், ராமநாதபுரம் மாவட்டத்தில் அபிராமணத்தில் வளர்ந்தேன், படித்தேன், படித்த சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் எனக்கு ஐடி கிடையாது, ஓட்டு இல்லை. அதுக்கு காரணம் இந்த பிள்ளை, இந்த பிள்ளை என்னைக்கு கல்யாணம் முடிச்சனோ அன்னைக்கு பிடிக்கிட்டாங்க, எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க, என்கிட்ட இருந்த ரேஷன் கார்டு யாதகம் எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க. பாஸ்போர்ட் மட்டும் தமிழ்நாட்டு பேரில் இருந்துச்சு, அதையும் வந்து இந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சதுப்போ அதையும் வந்து அட்ரஸ் மாற்றிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. ஏன்டா இந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சாங்கன்னா அது பெரிய கதை, அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 600-700 வீடியோ போட்டிருக்கேன் உங்கள் சேனலில், கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கள், சேனலை அலசி ஆராயிங்க, எல்லா லவ் ஸ்டோரி எல்லாமே சொல்லியிருக்கேன். அதனால் ஓட்டுறாகி இல்லை, ஆனால் கர்நாடகாவில் எனக்கு ஓட்டு இருக்குது, ஸோ அங்கே ஓட்டு போய் போட்டுருவோம், ஓகேவா? அது 26th இன்னும் கன்ஃபார்ம், என்ன தெரியுது கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ஆனதுக்கப்புறம் நாங்கள் போய் ஓட்டு போட்டுருவோங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலம் என்ன சொல்கிறேன்னா, ஓட்டு போட மறந்துடாதீங்க. அடுத்த வருஷம் எங்கள் வீட்டில் 3 ஓட்டாக மாறிடும், மெஹக்கும் ஐடி எடுத்துருவோம். ஸோ அடுத்த வருஷம் ஓட்டு வருமா, அடுத்த வருஷம் ஓட்டு வருமா? ஆமாம், இப்போ போய் எடுத்துடணும், ஆனால் ஓட்டு அடுத்த வருஷம் வருமா? அடுத்த வருஷம் ஓட்டு வராதுல, அடுத்து இந்த சிஎம் ஓட்டு வரும்போது நாங்கள் வந்து போட்டுருவோம், ஓகேங்களா? ஸோ இதனால தான் நாங்கள் ஓட்டு போடலை, ஓகேங்களா? எங்களுக்கு ஐடி ப்ரூஃப் இல்லை, ஆனால் நீங்கள் போடாமல் இருந்துடாதீங்க. நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க மக்களே. யாருக்கு ஓட்டு போட்டால் நம்ம இந்தியா வந்து வல்லரசாகும், இந்தியாவோட நிலைமை மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஸோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். பாய் சொல்லிடுங்கம்மா. பாய் பாய் பாய். இமானுக்கு சார்பாக நான் பாய் சொல்லிக்கிறேன். மறக்காம எல்லாரும் ஓட் போடுங்க, மறக்காம எல்லாரும் ஓட் போடுங்க, மறக்காம எல்லாரும் ஓட் போடுங்க. யாரெல்லாம் ஓட் போட்டாங்க போட்டிருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள்.